அதான் அப்படிதான் நினைச்சதை எல்லாரும் பேசணும். இப்படி நினைச்சதையெல்லாம் பேசி எனக்கு சில மெசேஜ் வந்திருக்கு. இப்போ இப்போ நம்ம படம் ட்ரெய்லர் அப்லோட் ஆயிடுச்சு இல்லைங்களா, 6:30 அப்லோட் ஆயிடுச்சு. அதுக்கு கீழே இருக்க கமெண்ட் வந்திருக்கு, என் தம்பிங்க அனுப்பியிருக்கிறாங்க எனக்கு, இப்போ வந்திருக்கு, படிக்கலாமா? டே ப்ளூ சட்டை, எத்தனை படத்தை கழுவி ஊத்துற, உன் படத்தில் ஒரே ஒரு சீன் மொக்கையாக இருந்தாலும் மௌனே நீ செத்தடா. எப்படி உன் படத்தை எல்லோரும் கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முன்னாடியே கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டிட்டியாடா? அடுத்து பாருங்க, இவ்வளோ பேச்சு பேசுறிய, ருத்ரதாண்டவம் படத்துக்கு ஏண்டா விமர்சனம் பண்ணலை அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் கமெண்ட், ஷாலினியும் அஜித்தும் கூட தான் எல்லா இடத்துக்கும் ஒன்றா போகிறாங்க, ஆனால் ருத்ரதாண்டவம் படத்துக்கு ஏண்டா ஷாலினி வரல, ஷாலினி கூட அஜித் வரல அப்படின்னு போட்டிருக்காங்க கமெண்ட்டு. நீங்கள் பிரச்சனை பாருங்கள் எதுன்ட்டு, எது எதோட கோத்து விடுச்சு அது மாதிரி கமெண்ட் வந்தால் எடுங்கப்பா. அடுத்து நம்ம இசையமைப்பாளர் தம்பி இணை இசை வில்லியம் வாங்க. அதாவது இந்த படத்துடைய ஆரம்பத்தில் இருந்த எனக்கு வந்து இந்த படம் சென்னை பேஸ் கதை, சென்னையில் இருக்கிற ஒரு குப்பத்தில் நடக்கிற ஒரு கதை, அங்கே நடக்கிற ஒரு சாவு சம்மந்தமான கதை. அதில் உண்மையாகவே அந்த சாவில் டான்ஸ் ஆடுறவங்க, சாவுக்கு மோல் அடிக்கிறவங்க இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டேன். தம்பி தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அங்கே சாவுக்கு மோல் அடிக்கக்கூடிய தம்பி சரத் வந்திருக்காருங்க. அவர் எத்தனை வீட்டில் போய் சாவு அடிச்சு மோல் அடிச்சிருப்பாரு, ஒரு சினிமாக்குள்ளே மோல் அடிக்கிறாரு. அவர் தொழில் அது கிடையாது, நல்லா பெரிய டெக்னீஷியன். அவர் அடிக்கிற மாதிரிலாம் காது கிழிஞ்சிரும். இவர் வில்லியமே சொன்னார் ஒரு வாட்டி ஸ்டுடியோவுக்கு வந்தோன்னே, அவன் அடித்த அடியில் அந்த பல்பு கீழே கைண்டு ஊந்துச்சு நான். அந்த மாதிரி ரொம்ப பவராக இருக்கும் அவர் அடி. அவர் வில்லியம் அந்த சரத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அதுக்கு பிறகு அவர் போகிற இடங்களில் யார் பெஸ்ட்டு டான்ஸர்னு அவருக்கு தெரியல, அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சார். அவங்கள வச்சு நாங்கள் ரெண்டு முறை சுடுகாட்டிலே வச்சு ஷூட் பண்ணோம். எடுத்து பார்த்துட்டு அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணி இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்கிறோம். இதெல்லாம் தம்பி தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இப்போ நீங்கள் பாட்டு பார்த்துருப்பீங்க, என் படன்றதுக்காக நான் சொல்லலை. இதில் இருக்க மியூசிக் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, எல்லாம் வந்து பேங்காக் போனால் தான் எனக்கு மூடு வரும், சிங்கப்பூருக்கு போனால் தான் வரும்ன்றால. எங்கள் ஸ்டுடியோ எவ்வளோ பெருசு தெரியுங்களா, ஆம்னி வேன் பார்த்துருக்கீங்களா, அதே சைஸு. ஆமாம், சரியாக என்ன சைஸு வில்லியம், 9x7 சைஸ் தாங்க. அதில் தான் இந்த படத்துக்கான ஃபுல் மியூசிக் போட்டிருக்கோம். சொன்ன நம்புவீங்களா, தம்பி தான் அந்த மியூசிஷியன், நான் வெறும் மியூசிக் டைரக்டர் தான். நான் ஃப்ரீயாக விட்டுருந்தா நல்லா போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன்.